வெல்கம் டு ஆச்சிவர்ஸ். 11th ஹிஸ்டரி பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இது போக நம்ம கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃபும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ பிடிஎஃப் இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து அதில் உள்ள இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமோட ஃபைல்ஸும் போயிட்டு இருக்கனால. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர், ரொம்பவுமே யூஸாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிச்சதை ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ படிச்சதை ரிவைஸ் பண்ணிட்டு எகைன் படிக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1 டே வந்து ஃபுல்லா நியூவா படிச்சுட்டு திரும்ப நீங்க படிச்சதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் படிச்சதை ரிவைஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு புதுசா படிச்சதை விட நிறைய ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிற கொஸ்டினை ஒரு ஒன்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டோம்னா அதுவே நம்மளுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ என்ன படிக்கிறீங்க அப்படிங்கறத தெளிவா படிங்க. இது அந்த அன்னைக்கு எக்ஸாம் ஹால்ல போய் இந்த கொஸ்டின் கேட்டாலும் மறக்க முடியாத அளவுக்கு நம்ம தரவா படிச்சிருக்கோமான ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணி பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் படிக்க போங்க. ஸோ 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க் டெஸ்ட் எழுதி பாத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாரும் எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.